ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி. எட்டு வரமிளகா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த வரமிளகா வறுத்து தனியாக ஜாரில் போட்ட கடாயிலேயே 2 ஸ்பூன் வரக்கொத்தமல்லி, 2 ஸ்பூன் மிளகு, பட்டை, கிராம்பு 2, ஏலக்காய், ஜீரகம் இருந்தால் ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஜீரகத்தூள் போடணும். இல்லை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதே ஜாரில் போட்டு வச்சுக்கிறோம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு மூணு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை போட்டு கொஞ்சம் பெருசு பெருசாகவே அரைஞ்சிடலாம். ஏன்னா இதை வணக்கி அரைக்க போகிறோம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கணும். முன்னால் அரைச்ச மசாலா பொருளை தனியாக பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இதை தனியாக குறை குறப்பாக அரைச்சி வச்சுக்கணும். ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வெங்காயம் போட்டு வணக்கிக்கணும். ஆயில் ஊற்றி வந்து பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். மசாலா பொருளை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வணக்கின வெங்காயத்தை குறை குறப்பாக இப்படி கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அப்புறம் சிக்கன் எடுத்து போடுறோம். சால்ட் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்சி வச்ச பொடி இருக்கு, வறுத்து அரைச்சி வச்ச பொடி போட்டுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெங்காயம் குறை குறை பார்த்து வச்சுட்டு வெங்காயம் பேஸ்ட்டு போடுறோம். இப்போ ஒரு 1 டம்ளர் அளவுக்கு chicken ready. Please subscribe to my channel and click the bell icon.